இது ஆச்சாரிய குண்டகுந்தர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய திருக்குறள் எழுதியதாக சமணர்களாலும் பெரும்பான்மையான ஒரு நடுநிலையாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு அந்த ஆச்சாரிய குந்தகுந்தர் உரை இந்த மலையாக கருதப்படுகிறது. வந்தவாசி சேர்ந்துப்பட்டு சாலையிலே வந்தவாசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே பொன்னூர் மலை அந்த இடத்தை அங்கே ஒரு என்றும் ஒரு கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு முன்னாலே திருவள்ளுவர் பொறியியல் கல்லூரிக்கும் சற்று முன்னால் இருந்துகொண்டிருக்கக்கூடிய இடம் செஞ்சி வந்தவாசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது இது திருமலையிலே, திருமலை என்கிற ஊர் நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கேன். அந்த திருமலையிலே ராக் பெயிண்டிங் அந்த மலையினுடைய உள்பகுதியிலே இருக்கக்கூடிய பாறை ஓவியங்களை குறித்த செய்தியை குறிப்பிடக்கூடிய இடம். நிறைய அருமையான பாறை ஓவியங்கள்லாம் இருந்தது. சித்தன்னவாசல் உள்ளிட்ட இடங்கள்லாம் கூட நிறைய இந்த பாறை ஓவியங்கள் இருந்தது. ஆனால் 70களுக்கு பின்னால் தான் தொல்லியல் துறை அவற்றை முழுமையாக பாதுகாக்கிற நிலை இருந்தது. இடையே ஒரு 20 ஆண்டுகள் அது மாநில மத்திய அரசாங்கத்தால் சரியா அப்போ அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்தது. நம்மளால இருந்து இங்கே கீழே டிக்கெட் கொடுத்துருவாங்க, நேரில் போய் யார் வேணாலும் பார்த்துட்டு அவங்களாலே திரும்பி வரலாம். அங்கே யாரும் தைரியம் கிடையாது, யாருக்கும் எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து குடும்பமானவை இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம வந்து நம்முடைய அறிவை சோதிப்பதற்காக நம்முடைய நகத்தை வச்சு இது ஆமையா வச்சான்றாங்க. எப்படியாது விடுமா விடாதான தீத்தி தீத்தி பார்த்து அவரவர்களால் முடிந்தவரை கொஞ்சம் கொஞ்சம் சிதைவுகளை செய்துவிட்ட பிறகு இன்றைக்கு நிறைய இடங்கள் அப்படி நம்முடைய மனிதத்தன்மையினாலே அழிந்து போன சிற்பங்கள். ஆனாலும் இன்றும் அழியாத நிலையிலேயே அந்த சிற்பங்கள் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இந்த மனிதனுடைய நாகரிகத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த இடம் திருமலை மலைப்பள்ளியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அத சென்னாக்கல் புது இது நாமக்கல் மாவட்டத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. நாமக்கல் மாவட்டத்திலே சென்னாக்கல் புது அந்த மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடவரை பாறையிலே அங்கே இயற்கையாக தோல்விகள் படுப்பதற்கான படுக்கைகள். இந்த படுக்கையின் மேலே தலையணைக்கு மேலே அரை வட்ட வடிவிலான முழுசா பண்ணாமல் இது ஒரு அரை வட்ட வடிவிலாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கஞ்சியூர் அப்படிங்கிற செஞ்சி கருமாமையிலும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த சமணத்தினுடைய 4 விதமான கதிகளை மனிதர்கள் மனித கதி, விலங்கு கதி, தேவகதி, நரக கதி அப்படின்னு 4 விதமான கதிகள்ல தான் மறுபடியும் மறுபடியும் நாம உழன்றுகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த சஸ்தி குறியீடு. தேவ மனித விலங்கு நரக கதிகள்ல திரும்ப திரும்ப சுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுக்கான அந்த சஸ்தி குறியீட்டோடு அங்கே கல்படுக்கைகள் 3 கல்படுக்கைகள் செல்லாக்கூர் என்ற இடத்திலே அழகான ஒரு கூவினுடைய ஓவியத்தோடு அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம். அதே சென்னாக்கல் புதூர்ல இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க முடியும். இதுவும் சென்னாக்கல் புதூர் வெளித்தோட்டத்தில் தெரியுது. இது திருச்சாமத்து மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைக்கோட்டில் இருக்கக்கூடிய சிதறால் மலை. அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தவருடைய திருமணி அதை செய்துத்தவர்களுடைய கையெழுத்து. இது சித்தன்ன வாசல்ல இருக்கக்கூடிய பாறை அந்த மேல இருக்கக்கூடிய ஓவியம் பிரசித்தி பெற்ற அதன்தான் எல்லோரா ஓவியங்களுக்கு இணையான ஓவியத்தில் அந்த பண்ணியிருக்கக்கூடிய அந்த சமண கோவில்கள் அந்த மூலம் அங்க இருக்கக்கூடிய பல செய்திகளை விளக்கமாக தெளிவாக விளங்குகிற அந்த படம் கொஞ்சம் சிதைவுக்கு இந்த மாதிரி பகுதிகளில் அதெல்லாம் சொன்னேன் முன்னாடி போய் அந்த அப்படியே கையாலையும் நடப்பாலையும் தீண்டி தீண்டி கொஞ்சம் சிதைவு கொண்டிருந்தாலும் இன்னும் முழுமையாக அழிந்து போகாமல் பல விளக்கங்களை தெளிவாக விளக்குகிற சமண தீர்த்தங்கர்களான நிலை அடைகிற பொழுது எப்படி அந்த அறமண்டபத்திலே நிகழ்வுகள் நிகழும் என்பதை குறித்த ஒரு ஓவியம் இதை விளக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மலை 7 அடி வாட்டம் என்கிற மேலே கீழே 2 இடங்களிலே சித்தன்ன வாசலிலே இருந்து கொண்டிருக்கிற சமண தடயங்கள் இருக்கின்றன. ஒன்று அறிவர் கோவில். இந்த அறிவர் கோவிலில் தான் முன்னால் நாம் பார்த்த அந்த பாறை ஓவியங்களை பார்த்தோம். அங்கே எதுவும் கோவில் அப்படிங்கிறத வேற எதுவும் சொல்லல, அறிவர் கோவில் அப்படிங்கிற பேரால் தான் அழைக்கிறாங்க. வேற அறிவு உடையவர்களுடைய ஆலயமாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவு நிறைந்தவர்களை விளங்கினார்கள் என்பதை குறித்த செய்தி. இது மலைக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைக்கு மேலே ஏறினீங்கன்னா 7 அடி வாட்டம். அந்த 7 அடி வாட்டத்துல சமண தோல்வியர்களுக்கான கல்படுக்கைகள் பதக அருள் இங்கே நல்லா தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாரோட பேரையும் புதுசாக எழுதிட்டாங்க. அப்பதான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் உள்ள நுழையவில்லை. குருமானவரை அது சிதைவுக்கு இலக்காகாமல் இப்போதையும் பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த மலையில் கிட்டத்தட்ட 17 கல்படுக்கைகள் சித்தன்ன வாசலில் இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது 7 அடி வாட்டம் சமண படுக்கைகள் கல்வெட்டுகள் மலையின் தீர்த்து செய்யும் பாறையில் அமைந்துள்ள 7 அடி வாட்டம் என்னும் இயற்கை குகையில் வளவளப்பான தலையணை போன்ற அமைப்புடன் கூடிய 17 கல்படுக்கைகளை காணலாம். இவற்றுள் மிகப்பெரியதும் பழையதுமான படுக்கை
தமிழ் கல்வெட்டு ஒன்று தமிழ் பிராமி எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. கிமு 3-2 நூற்றாண்டை சேர்ந்த இந்த கல்வெட்டு எவமி ஆற்று உபத்தூர் காவிரி ஈரன்பு சிறுபோசி இளையான் அதிட்டானம் என்று கூறுகிறது. இதை தவிர கிபி 9 நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு ஒன்றும் கடுந்தவம் புரிந்த சமண துறவியர்களை பற்றியும் இதன் மூலம் அறிய முடிகிறது. சித்தன்னவாசல் குடைவரை போயிருந்த பொழுது மிக அற்புதமாக அந்த ஊர்ல இருந்த ஒரு ஆட்சியரால ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்பதான் அந்த நுழைவாயிலோட தீர்த்தகர திருவடியை வெளியே வச்சு இது ஒரு சித்தன்னவாசல் குடைவரை போயிருக்காக ஒரு ஆட்சி கட்டியிருக்காங்க. இந்த படுக்கைகள் எப்படி எல்லாம் இருக்கும், இது வந்து 8000 அப்படிங்கிற ஒரு மேல்கூடலூர் அப்படிங்கிற விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சு விழுப்புரம் செஞ்சு செல்லக்கூடிய பாதையில உள்ளத்துக்கு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம் படுக்கைகள் அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா அது இப்பெல்லாம் நிறைய சிதைந்து போயிடுச்சு. படுக்கை அளவை பார்த்துக்கோங்க, ஸ்டோன் பெட்ஸ் இந்த படுக்கையிலே படுத்து முழுக்க முழுக்க இயற்கையோடு இயங்கி வாழ்ந்த துறவிகள் இந்த பகுதியில வாழ்ந்திருக்காங்க. அடுத்து இது தலவானூர் அப்படிங்கிற அந்த செஞ்சியிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய அந்த சாலையில செஞ்சிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வட தமிழகத்தில் மிக அதிகமான கல் படுக்கைகள் நிறைந்த இடம் அப்படின்னா அது 8000 மலை தான். அது 8000 முனிவர்கள் இங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கறதோட அடிப்படையில் அந்த பேர் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் பின்னாளில் 8000 முனிவர்களை கல்வெட்டும் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது இல்லைங்கிற கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம போதல் வந்தா இப்படிப்பட்ட மலையில இங்க பாஸ்வாதருடைய சிற்பம் ஒன்று இருக்கு. அதுக்கு மேல பெரும்பாலான மலைகள்ல பாத்தீங்கன்னா இயற்கையாக அமைந்த அந்த படி அந்த குடிநீர் வசதிக்கான சுனை நீர் அந்த ஆதார அமைப்பு இருக்கும். குறிப்பா ஒரு 400 மீட்டர் உயரத்துக்கு மேல போயிட்டீங்க, 400 அடி உயரத்துக்கு மேல போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த சுவாசம் தருகிற விஷயம் வந்து பசியை ஆற்றக்கூடிய வல்லமையோட இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நீர் இன்னைக்கும் கூட நிறைய இடங்கள் தொண்டூர் மலையில செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில அந்த தண்ணியை குடிச்சாலே நிறைய வியாதிகள் போயிடுங்கிற நம்பிக்கை அந்த பகுதி மக்களுக்கு இப்படி சில மலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட நீர் சுமையோடு நிரம்பி இருக்கக்கூடிய மலை அந்த மேற்கூடலூர் சே குன்னத்தூர் 8000 இப்படி 3 பேர்களால இந்த ஊர் மலை அழைக்கப்படுது. மிக அதிகமான சமண துறவிகள் உழைஞ்சிருக்காங்க இந்த மலையில. இந்த சமண துறவிகள் அந்த இடத்துல நடத்தின பள்ளிக்காக அங்க நிறைய பேர் வந்து ஆடுகளை தானமா கொடுத்திருக்காங்க. அந்த ஆடுகள் தானமா கொடுத்ததனுடைய அடிப்படம் என்ன இது அப்படின்னா அவங்க அந்த ஆடுகள்ல இருந்து பாலை எடுத்து அதன் மூலமாக உருவாக்கப்படுகிற நெய்யை கொண்டு அங்கே விளக்கு எரிப்பதற்காக தானம் கொடுத்ததற்கான செய்திகளை சொல்லுகிற கல்வெட்டுகள் இந்த 8000 மேற்கூடலும் அந்த சே குன்னத்தூர்ங்கிற 3 பேரால் அழைக்கப்படுகிற இந்த மலையில இருக்கு. இது தலவானு அந்த 8000 பக்கத்துல இருக்கிறது, கீழே இருக்கிறது அந்த குடவரை மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்துல உண்டான அந்த முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய குடவரை. பின்னாளில் இந்த குடவரை வந்து போய் அது ஒரு சைவ ஆலயமா மாற்றப்பட்டுடுது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இந்த வழியா நடந்து மேலே போனீங்கன்னா இந்த பக்கத்துல ஸ்டோன் பெட்ஸ் அந்த துறவிகள் உறைந்ததற்கான கல் படுக்கைகள் இங்கே இருக்கும். ஸோ இந்த படுக்கைகள் இன்னைக்கும் வந்துருக்கு. இதுக்கும் மேலே ஏறி இப்போ தூரம் ரொம்ப டஃப்பான இடம், உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. கிட்டத்தட்ட ஒரு 85-90 சென்ட் பரப்பளவுல ஒரு குளம் எப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளோ பெரிய குளம் அந்த இடத்துல இருக்கு. ரொம்ப ஸ்டீப்பா ஏறணும், ஏறினீங்கன்னா ரொம்ப உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுல தான் இருக்கும். நல்ல மலையேற்றம் உள்ளவர்களால் மட்டுமே போய் பார்க்க முடியும். என்ன ஒரு மேல இருந்து ஏற்றி கொண்டு போய் பார்த்துட்டேன். முதலாம் சுடம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த உடவரை கோயில் அற்புதமான இடம். இதுவும் அந்த மேல துறவிகள் குறைந்த படுக்கைகள் இருக்கக்கூடிய இதில் வந்து திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் இன்றைக்கு அந்த திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய மலைப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெட்ஸ் 1, 2, 3 அந்த ஸ்டோன் பெட்ஸ் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ இது சமண துறவியர்கள் இந்த மாநிலத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் பரவியும் பிறவையும் அரவணைத்திருக்கிறார்கள் என்பதனுடைய தடயமாக இந்த நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரத்துல நகர பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான மலைப்படி மலை கோயில். அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு பேர் ஈஸ்வரன் கோயில் அறியாமையே இருக்கு. மாப்பிள்ளதான் திருச்செங்கோட்டில்
அந்த அர்த்தநாதீஸ்வரர் ரொம்ப ரொம்ப பெரிய அர்த்தநாதீஸ்வரர் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சமண கடைகள் எதுவும் அதை நான் பிரிச்ச போது அடுத்தது திருச்சிராப்பள்ளி. இது பேர்ல பாத்தீங்கன்னா திரு ஜினப்பள்ளி திருச்சுனோ பள்ளி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீரியட்ல ரொம்ப காலம் இருந்தது. திருச்சி நோ போலி பள்ளி அவன் பள்ளிய போலின்றதான் இருந்தான். திருச்சுனோ பள்ளி தான் பின்னாடி திருச்சிராப்பள்ளி போய் இப்போ யாரும் பள்ளிலாம் மறந்துட்டோம். இப்போ திருச்சி திருச்சிங்கிறதே நம்ம ரொம்ப குறைஞ்சிட்டோம். அப்போ அந்த திருச்சி திருச்சினா பள்ளியாக இருந்த பொழுது அங்கே திரு ஜினர் பள்ளி ரொம்ப அற்புதமாக இங்க ரெண்டு பிராமிக் கல்வெட்டுகள் அந்த இடத்துலயும் இப்போ ஏற முடியாது. அந்த இடத்த இப்போ வந்து இந்து அறநிலையத்துறை மூலமா அங்கே ஒரு பெரிய காம்பவுண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. சிவா முனிவ காசிவ முனிவ அப்படிங்கிற ரெண்டு துறவிகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பள்ளியை குறித்த அந்த மலைப்பள்ளியினுடைய பெயராலேயே அந்த ஊர் இன்றைக்கு எல்லோராலும் தெரிஞ்சிருக்கிற மலைக்கோட்டை அந்த உச்சிப்பிள்ளையார் ஆலயம் இன்றைக்கு அறியப்பட்டாலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பட்டு பக்தி இயக்க காலம் உருவாவதற்கு முன்னால் தமிழகத்தில் சமணம் போராட்சி இருந்த காலகட்டத்திலே வாழ்ந்த துறவியர்கள் இருந்த இடத்தை குறிக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய பானங்கள் அந்த திருச்சிராப்பள்ளியில மலைக்கோட்டை பகுதி சுத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அதுல ஒரு பகுதியில பழைய ரேஷன் கடைக்கு மிக அருகாமல் இந்த பானங்கள் இருக்கு.